குட் ஆஃப்டர்நூன் கைஸ். ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பேசிக் விஷுவல் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கறதுல பார்த்தோம். ஸோ அதுல எப்படி சார்ட்லாம் கிரியேட் பண்றது, ஹைலைட்ஸ்னா என்ன, ஸ்டாப்னா என்ன, ஃபில்டர்னா என்ன, குரூப்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ மாடியூல் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரெப் அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி விசுவலைஸ்லாம் பண்றது, எப்படி கம்பாரிசன் பண்றது, டேட்டா விசுவலைசேஷனா என்ன, பிஐனா என்ன. ஸோ பிஐக்கும் டெப்ளூக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கு, பவர் பிஐக்கும் டெப்ளூக்கும், ஸோ இன்ட்ரோ இதெல்லாமே பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் வரைக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், டெப்ளூ ஆர்கிடெக்சர் வரைக்கும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து டெப்ளூ பப்ளிக்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ எப்படிலாம் சார்ட் கிரியேட் பண்ணுறது, இதை எப்படி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அகைன் வி ஷிஃப்ட் டு தி மாடியூல் ஒன். ஸோ மாடியூல் ஒன்ல பார்த்தீங்கன்னா ப்ரெப், ப்ரெப். ஸோ இந்த ப்ரெப் அப்படிங்கிறது ஒன்லி 20 டேஸ் டூல்ஸ் மட்டும்தான். ஸோ பேமெண்ட் அப்படின்னா மட்டும்தான் வி கேன் யூஸ் த ப்ரெப். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும். ஸோ பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டா செட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்காது. ஸோ ப்ரெப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ப்ராசஸிங் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. பட் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒய் வி ஆர் யூசிங் தி ப்ரெப். ஸோ ஃபாஸ்டராக என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனலைசிஸ் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இம்மிடியட்டாக என்னோட டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதை வந்து பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷுவல் கம்பைன்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட்லி ரீஷேப் அண்ட் குவிக்லி கிளீன் த டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ். மெஜாரிட்டி இந்த ப்ரெப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ரா டேட்டாவை என்ன பண்ணுறோம், கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்தர் அனலைசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரெப் அப்படிங்கிறது மெஜாரிட்டி அந்த டேட்டா செட்ஸை நாம கிளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் பிஃபோர் வி ஆர் என்டர் இன் டு தி ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ கிளீன் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக கிளீனிங்னா நமக்கு என்ன இருக்கும், மிஸ்ஸிங் டேட்டாஸை ஃபில் பண்ணுறது, நல் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸோ எந்த டேட்டாஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறத நாம அக்செப்ட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் கேட்டகரைஸ் இருக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டேட்டாவை வந்து கிளீன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரெப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஒன்று ப்ரெப் பில்டர், இன்னொன்று ப்ரெப் கண்டக்டர். ஸோ ப்ரெப் பில்டர் அண்ட் ப்ரெப் கண்டக்டர் அப்படின்றது என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெப் பில்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ப்ரெப் பில்டர் ஃபார் யூஸிங் ஃபார் டிசைனிங் ப்ராசஸ். மெஜாரிட்டி எல்லா டூல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அனலைசிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சில டூல்ஸ்லாம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ அனலைசிஸ்க்கு தான். ஸோ அந்த அனலைசிஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்ல நம்ம டிசைன் பண்ணுறோம், என்ன மாதிரி ஃபார்மேட்ல அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே. ஸோ ப்ரெப் கண்டக்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூலை வந்து ஃபார்மேட் பண்ணுறது ஓகேங்களா, ஷெட்யூலை வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரெப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்மளோட கூகுள் க்ரோம்ல போயிட்டு ப்ரெப் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட், அதாவது நார்மலாக ஒரு இன்ஸ்டலேஷன் அப்படிங்கும்போது நம்மளோட மெயில் ஐடி கொடுத்து தான் என்ன பண்ண முடியும், இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஐக்கான் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஸோ இதுதான் ப்ரெப்போட சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டலேஷன் ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரொசீஜர்லையும் வர மாதிரி ஒரு இன்ஸ்டலேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே டிஸ்பிளே ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் உங்களுக்கு ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும்
once நம்ம அத கிளிக் பண்ணனும் அப்படினா உங்களோட screen பாத்தீங்கனா இந்த மாதிரி நார்மலா நம்ம டெப்ல பப்ளிக்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி process தான் வரும் சோ இது பாத்தீங்க அப்படினா ட்ரைலிங் வெர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கனா only 12 days மட்டும்தான் once installation பண்ணனதுக்கு அப்புறம் 12 days மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியும் சோ as per என்ன நம்மளோட டெப்ல பப்ளிக்ல இருந்ததோ அதே process தான் இங்கே இருக்கும் ஓகேங்களா மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இதுதான் டெப்ளோட ஸ்கிரீன் இப்ப நான் வியூ பண்ணி காட்டுறது சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்குிறது தான் என்னது மெனு பார் as usual ஃபைல் மெனு எடிட் மெனு இதெல்லாம் இருக்குிறது சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன டேட்டாபேஸ கனெக்ட் பண்றோம் அப்படிங்கறத இங்க நம்ம செலக்ட் பண்ணனும் சோ என்ன டேட்டாபேஸ கனெக்ட் பண்றோமோ அந்த டேட்டாபேஸ நம்ம எக்செல் ஷீட்ல வந்து ஓபன் பண்ணிக்கலாம் சோ இது வந்து நார்மலா பாத்தீங்கனா எல்லா சாஃப்ட்வேர்லயே இருக்குற ரீசன்ட்டா நாம என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாமே சோ இந்த இடத்துல ஃபைல்ஸ் னு சொல்லாம என்னன்னு சொல்வாங்க ஃப்ளோ அப்படினு சொல்வாங்க சோ ரீசன்ட்டா நாம என்னென்னலாம் யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் என்ன சொல்றோம் ஃப்ளோஸ் னு சொல்றோம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் process பாத்தீங்க அப்படினா ஃபோர்த் சோ ஃபோர்த் பாத்தீங்க அப்படினா சாம்பிளா என்னென்ன பில்ட் பண்ணிருக்காங்க அதாவது டெம்ப்ளேட் னு சொல்லலங்களா சோ அந்த மாதிரி இருக்குங்க ஓகேங்களா ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்க அப்படினா கனெக்ட் பேனல் சோ இந்த பிளஸ் சிம்பல் யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணிக்கலாம் டேட்டாவை கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் டிஸ்கவரி பேனல் பேனல் பாத்தீங்கன்னா இது வந்து டெம்ப்ளேட் வீடியோஸ் சோ அந்த வீடியோஸ் எல்லாமே இதுல எனக்கு என்ன ஆகும் எப்படிலாம் இட்ஸ் லுக் லைக் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எ ஹெல்ப் மெனு இருக்குங்களா சோ அந்த மாதிரி சோ எப்படி வர்க் பண்ணனும் அப்படிங்கறது எல்லாமே இந்த டீடைல்ல இருக்கும் சோ இதுதான் நார்மலா இருக்கிற ஹோம் ஸ்கிரீன் சோ ஒன்ஸ் நம்ம ப்ரெப்புக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா நம்ம இந்த பிளஸ் சிம்பிள்ஸ் கொடுத்து அந்த எக்ஸல் ஷீட் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல டேபிள்ஸ் என்ன இருக்கோ அந்த ஷீட்ஸ் என்னெல்லாமே எனக்கு இதுல டிஸ்பிளே ஆகும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் இதை எடுத்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் நம்மளோட டேட்டா ஸோ இந்த டேட்டால இருந்து என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட் கிளீனிங் ப்ராசஸ் பண்ண போறேன் ஸோ கிளீனிங் ப்ராசஸ்ல என்னென்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நம்பர் ஸோ ஃபில்டர் பண்றது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஷார்ட்டிங் பண்ணலாம் இல்ல இந்த ஃபீல்டோட நேம்ஸ் என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணலாம் அதாவது டேட்டா டைப்ஸ் என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரூப் கிரியேட் பண்ணலாம் அடுத்தது வந்து ஹைலைட்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் இதுல இருக்கு ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃப்ளோ பேன் வேரிங் வி பில்ட் ஏ டேட்டா ஃப்ளோ எங்க வந்து இந்த டேட்டா ஃப்ளோ வந்து நாங்கள் பில்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வரும் ஸோ இதுதான் அதோட ப்ரொஃபைல் இதுதான் அந்த ஷீட்டோட டீடைல்ஸ் ஸோ இங்க எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா காலம் வைஸ் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும் நார்மலா நம்மளோட கிரிட் மாதிரி இருக்கு இல்லைங்களா ஒரு டேபிள் ஃபார்மேட் இருக்குல்ல ஸோ அந்த டேபிள் ஃபார்மேட் எனக்கு இந்த இதுல இருக்காது ப்ரொஃபைல் பிளானர்ல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது ஒரு சீரியல் நம்பர் அப்படின்னா சீரியல் நம்பர் ஒன்ல இருந்து 60 வரைக்கும் ஒரு கிராஃப் மாதிரி பாருங்க சைட்லயும் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது முதல் கொண்டு நமக்கு என்ன ஆகுது இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும் ஒன்ஸ் நம்ம போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்தது கீழே இருக்கிறதுல தான் நமக்கு என்ன இருக்கும் அதனோட கிரிட் வேல்யூஸ் வந்து எனக்கு ஸோ எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ எப்படி கனெக்ட் பண்றது ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு டேட்டா செட்டை கொடுக்குறோம் ஸோ எந்த எக்ஸல் ஃபைல்னா எக்ஸல் ஃபைல கிளிக் பண்ணிட்டு அந்த எக்ஸல் ஃபைல கொடுத்து ஓப்பன் கொடுக்குறோம் ஓகேங்களா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அதுல இருக்க லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் ஷீட்ஸ் இது எல்லாமே எனக்கு என்ன ஆகும் இந்த சைட்ல லெஃப்ட் சைட்ல டிஸ்பிளே ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு டேட்டா ப்ரெப்ல என்ன ப்ராசஸ் நடக்கும் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றதுதான் இங்க ஒரு பிக்சரைஸா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் நம்மளோட டேபிள்ஸ் உள்ள கொடுக்குறோம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளீனிங் ப்ராசஸ் ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா அக்ரிகேட் ஸ்டெப் ஸோ அக்ரிகேட் அப்படின்னா நார்மலா என்ன பண்ணுவாங்க மினிமம் மேக்சிமம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆவரேஜ் ஸோ இதெல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஸோ ஜாயினிங் ப்ராசஸ் பண்றதா இருந்ததுன்னா வி கேன் ஜாயின் த டேபிள் ஸோ நெக்ஸ்ட் யூனியன் ஸ்டெப் ஸோ யூனியன் டூ ஆர் மோர் டேபிள்ஸ் நம்ம என்ன பண்றது கனெக்ட் பண்றது ஸோ நெக்ஸ்ட் பிவோட் ரோஸ் காலம்ஸ் ஆகும் காலம்ஸ் ரோஸ் ஆகும் கன்வெர்ட் பண்றது ஃபைனலா முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும் அவுட் புட் ஓகேங்களா ஸோ இது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வி ஹாவ் டு சேவ் தட் பர்டிகுலர் டேட்டா செட் ஓகேங்களா அது எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படிங்கறதா இங்க கொடுத்துருக்காங்க இட்ஸ் அன்பேக்டு ஃப்ளோவா இருந்தது அப்படின்னா டாட் பிஎஃப்
L இந்த எக்ஸல் ஃபைல் எல்லாம் வர வரும் பாத்தீங்களா L X L X அப்படினு சொல்லிட்டு வரும் X L S X அப்படினு சொல்லிட்டு வரும் சோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ல தான் எனக்கு என்ன ஆகும் இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷன்ல என்னால ஸ்டோர் பண்ண முடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் HTML சோ HTM அப்படினும் கொடுக்கலாம் HTML அப்படினு சொல்லி கொடுக்கலாம் சோ அந்த மாதிரி processல தான் நாம என்ன பண்ண போறோம் இந்த ஃபைலை நாம சேவ் பண்றோம் ஒன்ஸ் நாம இன்புட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிளீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளீன் பண்ண டேட்டாவை வச்சு தான் நாம என்ன பண்ணோம் ஃபர்தர் process வந்து நாம யூஸ் பண்ண போறோம் சோ அப்ப எந்த டேட்டா வேணும் எந்த டேட்டா வேண்டாம் அப்படிங்கறத நாம சொல்லணும் அதோட ஃபர்ஸ்ட் process தான் என்ன இந்த 8 7 steps தான் இப்ப பார்க்க போறோம் ஓகேங்களா சோ அதோட ஃபர்ஸ்ட் process இத வந்து நம்ம டெமோவா இப்ப நாம பண்ணலாம் ஓகேங்களா சோ ஒன்ஸ் போயாச்சு கிளிக் பண்ணிட்டு சோ எந்த டேபிள் வேணும் எக்ஸல் ஃபைலா இல்ல என்ன மாதிரி ஃபைல்ஸ் நமக்கு வேணும் அப்படினு சொல்லிட்டு நாம சாய்ஸ் பண்ணோம் சோ எக்ஸல் ஃபைல்னு சொல்லி சாய்ஸ் பண்ணிட்டேன் சோ அதுல பாத்தீங்க அப்படினா சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கற டேட்டாவை நான் எடுத்துக்கறேன் சோ பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு process வந்து இதாகும் சோ இதே நம்ம பப்ளிக்ல நம்ம வர்க் பண்ணும்போது இவ்ளோ டைம்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமா எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ ப்ரெப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும் processing வந்து அப்ரூவ் ஆயிடும் சோ பாருங்க நமக்கு டேபிள்ஸ் வந்துருச்சு சோ டேபிள்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஷீட்ஸ் மட்டும் தான் இருக்கு ஆர்டர் அப்படிங்கறது சோ அந்த டேட்டாஸ் நமக்கு இதாகும் பாருங்க processing நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா சோ என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஒன்ஸ் நம்ம கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினா நம்ம சிங்கிள் டேபிள் தான் எடுக்கறோம் ஓகேங்களா சோ என்ன பண்றோம் சிங்கிள் டேபிள் தான் எடுப்போம் சோ சிங்கிள் டேபிளுக்கு எனக்கு என்ன ஆகுது சோ இத நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா கொடுத்துட்டு ஆட் க்ளீன் ஸ்டெப் அப்படினு சொல்லிட்டு நாம என்ன பண்ணனும் கிளிக் பண்ணனும் ஆட் க்ளீன் ஸ்டெப் பாருங்க க்ளீனிங் process வந்து உங்களுக்கு என்ன ஆயிச்சு ஸ்டார்ட் ஆயிச்சு சோ அப்ப க்ளீன் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலாம் சோ ஃபில்டர்ஸ் பண்ணலாம் ரீநேம்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ இன்ன ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா கால்குலேஷன் பண்ணலாம் அதாவது அக்ரிகேட் ஃபங்ஷன்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ இன்ன என்ன இருக்கு டூ ரெக்கமெண்டேஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா ரெக்கமெண்டேஷன் சோ இதெல்லாம் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி இட் will give the ideas ஓகேங்களா பாருங்க இதுல இருக்க டேட்டாஸ் சோ இதெல்லாம் பாருங்க ஜீரோல இருந்து 500 வேல்யூஸ் சோ அப்ப எனக்கு என்ன ஆகுது இது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா வந்து எடுத்துக்குது நம்மளோட டேட்டாபேஸ்ல நம்மளோட டேட்டா செட்ல எவ்வளவு டேட்டாஸ் வந்து இது இப்பவே எடுத்துக்குது அப்படிங்கறது இது எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது ஓகேங்களா சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா டோட்டலா நமக்கு ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு 150 ரெக்கார்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது பாத்தீங்கன்னா 1999 ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா என்னன்னு சொல்வாங்க கார்ட்ஸ் அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா ஓகேங்களா இது என்னன்னு சொல்வாங்க அப்படினா ஃப்ளோ பெயின் சொல்வாங்க இதுது பாத்தீங்க அப்படினா டேட்டா
plane நாம சொன்னோம் இல்லையா प्रीवियस இதல பார்த்தோம் இல்லையா ஃப்ரெண்ட் flow pane so இது தான் flow pane இது வந்து profile pane இது தான் data grid plane அப்படினு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இப்போ நான் என்ன பண்றோம் சோ இந்த டேட்டாஸ் வந்து எவ்வளவு வந்து நம்மளோட ஃபீல்ட்ல எவ்வளவு எடுத்துக்குது அப்படினு சொல்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு परसेंटेज ஆஃப் டேட்டா வந்து எடுத்துக்குது அப்படிங்கறது டிஸ்ப்ளே சோ ஆர்டர் டேபிள் பாத்தீங்க அப்படினா சோ 1 ல இருந்து பாருங்க 1 ல இருந்து 2014 ல இருந்து 2015 வரைக்கும் எனக்கு 305 வேல்யூஸ் வந்து இருக்கு அவுட் ஆஃப் 1993 ரெக்கார்ட்ஸ் சோ 20% ஆஃப் டேட்டாஸ் வந்து எனக்கு எடுத்துக்குது நெக்ஸ்ட் இயர் பாருங்க 290 ரெக்கார்ட்ஸ் ஓகேங்களா சோ எவ்வளவு परसेंटेज ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு எடுத்துக்குது அப்படிங்கறது நமக்கு இங்க டிஸ்ப்ளே காட்டுது ஓகேங்களா சோ இது எல்லாமே அதான் சோ இதல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எவ்வளவு செகண்ட் கிளாஸ் எவ்வளவு சேம் கிளாஸ் எவ்வளவு எவ்வளவு परसेंटेज ஆஃப் டேட்டா வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு செகண்ட் கிளாஸ்ல இருக்கு அப்படினு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது ஓகேங்களா சோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும் டிஸ்ப்ளே ஆகும் ஓகே சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா எவ்வளவு परसेंटेज ஆஃப் டேட்டாஸ் வந்து நமக்கு எடுத்துக்குது அப்படிங்கறது இந்த பிக்சரைஸா நமக்கு வியூ பண்ணி காட்டுது சோ இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ் என்ன டைப்ஸ்ல இருக்கு அப்படிங்கறது प्रीवियस கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ணோம் சோ எவ்வளவு परसेंटेज ஆஃப் டேட்டா வந்து நமக்கு எடுத்துக்குது அப்படினு சொல்லிட்டு இட் will டிஸ்ப்ளே ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन I will open a notepad. I will share the screen. Again. சோ டேப்ளூ டெஸ்க்டாப் சோ டேப்ளூ டெஸ்க்டாப்ல நாம என்ன பண்ணிருக்கோம் சோ இதுல என்னன்னு சொல்லுவோம் அப்படினா வர்க்புக் அப்படினு சொல்லுவோம் வர்க்புக்ஸ் னு சொல்லுவோம் சோ இதுல என்ன இருக்கும் அப்படினா இட்ஸ் a கலெக்ஷன் ஆஃப் ஷீட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஷீட்ஸ் வந்து எனக்கு இதுல இருக்கும் ஓகேங்களா சோ அதுவே என்ன டெக்ஷன்ஸ் ஆன் ஆஃப் டி டபிள்யூ பி சோ இந்த
format la numbers seekanum so and the table package nam eppadi store panuvom na package books idu eppadi store panuvom appadina .twbx okay la so adive table public la eppadi use panuvom idella nama enna nu solluvom table flow nu solluvom so and the flow files ah nam eppadi store panuvom appadina .tlf okay so idhula enna irukum appadina we have to use the steps to clean the data okay clean the data sa clean pandrathu mattum dhaan nama use pannom okay la so idanoda files nam enna pandrom appadina once clean panna mudichadukku apparam dhaan we have to store the data save the source file okay la so in the idla nam enna use pandrom appadina tableau package flow enna save panuvom .tflx அப்படிதான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இதுல எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினா சோ இது எனக்கு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படினா சோ .tlf ஓகேங்களா tl ஃபைல் ஆகும் எனக்கு ஸ்டோர் ஆகும் பிளஸ் லோக்கல் டேட்டா எனக்கு இன்டர்னல் தான் எனக்கு என்ன ஆகும் சேஞ்சஸ் இன்டர்னல் பேக்கேஜ் தான் எனக்கு என்ன ஆகும் ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா சோ நார்மலா எனக்கு என்ன ஆகும் அப்படினா நம்மளோட டேட்டா டேப்லூ பிரெப்ல நாம என்ன பண்றோம் க்ளீன் பண்ணுவோம் ஓகேவா சோ இத என்ன பண்ணுவோம் அப்படினா அவுட்புட் சோ இந்த அவுட்புட்டா வரதா எனக்கு டெஸ்க்டாப்புக்கு இன்புட்டா இருக்கு டேப்லூ டெஸ்க்டாப்புக்கு இட்ஸ் ஏ இன்புட் சோ இத வெச்சு தான் நாம என்ன பண்ணுவோம் ஃபர்தர் process வந்து நாம பண்ணுவோம் ஓகேங்களா சோ இந்த பேக்கேजेस எல்லாமே எனக்கு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படினா லோக்கல் ஸ்டோரேஜ் சர்வர் ஃபைல்ல இருந்து நமக்கு எடுக்காது நம்ம லோக்கல் ஃபைல்ல இருந்து தான் நம்ம இந்த எடுத்து க்ளீன் பண்ணுவோம் ஓகேவா நம்மளோட கிடைச்சிருக்க அந்த ரா டேட்டாவை பிரெப்ல கொண்டு போய் க்ளீன் பண்ணி அத வந்து அவுட்புட் ஃபைலா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஸ்டோர் பண்ணிருக்க ஃபைல்ஸ் அத நாம எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் டெஸ்க்டாப்புக்கு இன்புட் ஃபைலா ஓகேங்களா சோ அத தான் நாம எங்க கொண்டு போறோம் அப்படினா அந்த அவுட்புட் ஃபைல் வந்து நாம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் எக்ஸல் ஃபைலா ஸ்டோர் பண்ணலாம் இல்ல CSV ஃபைலா நான் ஸ்டோர் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி ஸ்டோர் பண்ணி வெச்சிருக்க ஃபைல்ஸ் தான பேப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படினா சோ இத தான் நாம என்ன பண்றோம் இங்க ஸ்டெப்ல எடுத்துறோம் சோ ஓவர்னு என்னன்னு சொல்லிருக்கோம் ஆல்ரெடி கார்ட் அப்படினு சொல்லி சொல்லிருக்கோம் ஓகேங்களா சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் சாய்ஸ் பண்ணனே இதல ப்ளூ கலர் ஒன்னு இருக்கு கிரே கலர் ஒன்னு இருக்கு சோ ப்ளூ கலர் அப்படின்றது இப்போ நான் செலக்ட் பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒவ்வொரு கார்ட்ஸ்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கறது எனக்கு இருக்கு அப்படிங்கறது இட் will be show ஓகேங்களா சோ இந்த மாதிரி நாம என்ன பண்ணிக்கலாம் வியூ பண்ணி பார்க்கலாம் சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா இந்த கிரே கலர்ல இருக்குன்னு சொன்னலையா சோ இத மூவ் பண்ணி பாருங்க இதுதான் அதோட ஸ்க்ரோல் பண்ணி நாம வியூ பண்ணி பார்க்கலாம் சோ ஒவ்வொரு ஸ்க்ரோல்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து இருக்கு அப் டு லாஸ்ட் டேட்டா
ஓகேங்களா. ஸோ டோட்டல் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 999 4XR. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் மட்டும் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2121 ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது 21% ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் 999 எனக்கு எடுத்துருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு டேட்டாஸ் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 999 4. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் மட்டும் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ரெக்கார்ட்ஸில் எவ்வளோ நாம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு இங்கே பர்சன்டேஜ் வைஸ் நமக்கு 2121 6026. அப்போ 60% ஆஃப் டேட்டாஸ் நமக்கு எடுத்துக்கு. ஸோ இதில் 80% ஆஃப் டேட்டாஸ் வந்து எனக்கு எடுத்துது. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம பாருங்க, சென்ட்ரல் ஜோன் வந்து 23% ஆஃப் டேட்டா, 28% ஆஃப் டேட்டா, 16% ஆஃப் டேட்டா, 32% ஆஃப் டேட்டா. ஸோ கிரே கலர்ல எனக்கு இருக்கிறது எல்லாமே எவ்வளோ டேட்டாஸ் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டேட்டாஸ் வந்து அதை எடுத்துக்குது அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் ஃபர்னிச்சர் மட்டும் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ப்ளூ கலர்ல காட்டும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் டேட்டா வந்து என்னோட ரெக்கார்ட்ஸ்ல எடுத்துக்கும். பாருங்க 50% ஆஃப் இந்த சப் கேட்டகரியில பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் டேட்டா வந்து எனக்கு எடுத்துக்குது. ஸோ எம்ப்ளாயிஸ் என்வெலப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃபீஸ் அப்ளைன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம எதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் அதோட ரேஞ்சஸ் பார்த்து இங்கே எனக்கு சேஞ்சஸ் ஆச்சு தெரியுதுங்களா. ஸோ ரிமைனிங் எல்லாமே எனக்கு என்ன ஆகுது ஹைலைட் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் அது எல்லாமே எனக்கு என்ன ஆகுது அண்டர் த ஃபர்னிச்சர். ஸோ இந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே த்ரீங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா. ஸோ எந்த செக்மெண்ட் கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறது அந்த பெர்சன்டேஜ் வைஸ் எனக்கு அந்த ப்ளூ கலரும் அந்த கிரே கலரும் டிஃபரன்ஷியேட் எவ்வளவு டேட்டாஸ் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா. கிரே கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா எடுத்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ கிளிக் பண்ணணும் அப்படின்னா அதில் ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி பாருங்க ஹைலைட்டட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா. மீன் பாருங்க இங்கே நான் கிளிக் பண்ணும்போது 60% ஆஃப் டேட்டா. இப்போ செகண்ட் கிளாஸ் கிளிக் பண்ணனே அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது 100%ல 90% ஆஃப் எனக்கு அது டேட்டா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ டேட்டாஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கலாம். Change data role to customer. So, இதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். So, இதை நீங்க ரெக்கமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி அக்செப்டட். ஸோ இங்க நம்ம கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும் இங்க பாருங்க அப்ளை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அந்த கிளீனிங் ப்ராசஸ்ல ஒரு பார் வந்து ஆக்சட் ஆயிடும் சேஞ்ச் ரூல் சிட்டி அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இஃப் அண்ட் சப்போஸ் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மெண்ட் அப்படிங்கறத நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம்னு கொடுத்துருவோம். கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீநேம் ஃபீல்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் ஷிப்மெண்ட் மோட். ஸோ இப்படியும் நான் என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க சேஞ்ச் பண்ணிருக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் உள்ள வந்துருச்சு. ஓகேங்களா. இஃப் அண்ட் சப்போஸ் எனக்கு இந்த ஷிப் மோட்ல எனக்கு ஸ்பெசிஃபை ஃபீல்டு மட்டும்தான் எனக்கு வேணும். ஓகேங்களா. ஸோ அலைன்மெண்ட் வேணும்னா அலைன்மெண்ட் வச்சுக்கலாம். இஃப் அண்ட் சப்போஸ் இதில் கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபில்டர்ல நமக்கு வரும் இல்லையா. ஸோ செலக்டர் ஃபீல்டு மட்டும் எனக்கு வேணும் பப்ளிக்ல பார்க்க இல்லையா. ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கே. ஸோ அதில் எனக்கு எது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும்
சோ எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் வேணும். சுபா செலக்ட். கொடுத்துட்டு டன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற டேட்டாஸ் மட்டும் எனக்கு ஃபுல் டிரைவ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறத மட்டும் எனக்கு என்ன இருக்கு, டிஸ்பிளே. பாருங்க என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது நமக்கு டிஸ்பிளே. ஸோ எடிட்டிங் பண்ணிருக்கேன், ஃபில்டரிங் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கால்குலேஷன்ஸ் கொண்டு வரும். கால்குலேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ கால்குலேஷன்ஸ் எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாஸ் நம்பர் ஸோ கால்குலேட்டர் ஃபீல்டு நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஒரிஜினல் டேட்டா வந்துடும். ஸோ ஓல்டே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால்குலேஷன்ஸ்குள்ள கொண்டு வரலாம். ஓகேங்க? ஸோ ஸோ கால்குலேஷன்ஸ் ஃபீல்டு எப்படி கொண்டு வரும், ஓகேங்களா? ஸோ கால்குலேஷன்ஸ் எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னா, சம் ஆஃப் ப்ராடக்ட், ஆவரேஜ் ஆஃப் திஸ் வேல்யூ, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ கிளீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ கால்குலேட்டர் ஃபீல்டு நம்ம கால்குலேஷன்ஸ் கொடுக்கணும், ஃபில்டர் பை கால்குலேஷன்ஸ். ஸோ என்ன மாதிரி நம்ம கால்குலேஷன்ஸ் கொடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மெண்ட் டேட்டு. ஸோ எதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒன்னே ஒன்று அப்படின்னா, ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் டேட்டாஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபில்டர் போக இருக்கிற டேட்டாஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஓகேங்க? ஸோ அந்த டேட்டாஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். இஃப் அண்ட் சப்போஸ் இதை நம்ம இந்த ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஏ கால்குலேஷன் ஃபீல்ட். ஸோ கால்குலேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத இங்க தெரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பர்சன்டேஜ் மேல கிரேட்டர் தென் 0.5, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்ளை. ஸோ பாருங்க டிஸ்கவுண்ட் எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஃபில்டர் பண்றோம். ஸோ அதுல இருந்து எனக்கு ஃபில்டர் ஆயிருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாஸ்ல இருந்து எனக்கு என்ன ஆயிருக்கும், டேட்டாஸ் வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ பாருங்க ஃபில்டர். ஸோ எடிட் ஆப்ஷன். ஸோ எடிட்ல போயிட்டு என்ன பண்ணலாம், டிஸ்கவுண்ட். ஸோ ஃபீல்டு நேம் என்னன்னு சொல்லிட்டு வரணும், ஓகேங்களா? ஃபீல்டு நேம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட். இந்த டிஸ்கவுண்ட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், ஸோ கிரேட்டர் தென் 0 இருக்கும்.
ஓகேங்களா? சோ டிஸ்கவுண்டட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சோ परसेंटेज எவ்வளவுக்கு மேல இருக்குது, சோ எவ்வளவுக்கு கீழ இருக்கு. சோ 9% மேல இருக்குது மட்டும் தான் எனக்கு என்ன ஆகுது, அதாவது 144 ரோஸ் மட்டும் தான் எனக்கு இருக்கு, அதாவது கிரேட்டர் தென் 5% மேல இருக்கு. சோ ரிமைனிங் எல்லாமே எனக்கு என்னது பிலோ 5% கீழ இருக்குது தான் எனக்கு என்னது டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? சோ ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணனும், ப்ராசஸிங் கிளீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இத குடுக்குறீங்க. ஓகேங்களா? சோ இதுலயும் போயிட்டு நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா யூனியன் பிரெப், அடுத்து பாத்தீங்க அப்படினா அக்ரிகேட் பிவோட் ஜாயின் வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் பண்ணணும். ஒன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த லொக்கேஷன்ல சேவ் அவுட்புட் டு எந்த லொக்கேஷன்ல நம்ம கொடுக்கணும், ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ரௌஸ் பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப்ல கொடுக்குறேன் சாம்பிள். ஓகேங்களா? ஃபைல் நேம் ப்ரெப்பன் கொடுத்துட்டேன், டெஸ்க் டாப் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ என்ன டைப்ல எனக்கு சேவ் ஆகும், ஸோ ஹைப்பர்ல எனக்கு சேவ் ஆயிருக்கு. ஸோ ஃபார்மேட் வேணும் அப்படின்னா வி கேன் சூஸ் த ஃபார்மேட் டாட் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துருணும் அப்படின்னா இட் வில் பி சேஞ்ச். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், எக்ஸல் ஃபைல அந்த ஸ்பெசிஃபை பார்ட்ல எனக்கு என்ன ஆகும் சேஞ்சஸ் ஆயிடும். ஸோ ரன் ஃப்ளோ. சோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படினா ஸ்லோ ப்ராசஸிங் வந்து இருக்கு. ஓகேங்களா? டெஸ்க்டாப்ல கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அக்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை எடுத்துக்கிறோம், ஸோ நெக்ஸ்ட் கிளீன் பண்ணுறோம். ஸோ கிளீன் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ என்னென்ன ஃபீல்ஸ் வருது, ஸோ ரீநேம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட்டட் ஃபீல்ஸ், ஃபீல்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் ஸ்பெசிஃபையா எனக்கு எதாவது வேணும்னா சார் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நான் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டிசைனிங் ஆர்டர் மாத்திருக்கேன். கொடுத்துட்டு output.
So in a file namu save pandrom excel excel la idagudhu so ipo poiittu nam enna pandrom appadina சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் ஷீட் உடனே so automatically எனக்கு என்ன ஆயிடுச்சு ஓபன் ஆயிடுச்சு so இப்ப டெஸ்க்டாப்ல போய் பார்த்தா அப்படினா it will show so software fieldல டெஸ்க்டாப் so process இருக்கு கொடுத்துட்டு ரன் ஃப்ளோ அப்படிங்கிற ஆப்ஷன்ல நம்ம கிளிக் பண்றோம் so once முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் then so இப்ப டெஸ்க்டாப்ல ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படினா பாருங்க சாம்ப் அப்படிங்கற டேட்டா செட் சாம்ப் அப்படிங்கற டேட்டா செட் இருக்கு ஓகேங்களா so அத ஓபன் பண்ணனும் அப்படினா நமக்கு எக்செல் வந்து ஓபன் ஆகும். ஐ ஆல்ரெடி கிளிக் சோ பாருங்க எக்செல் வந்து நாம ஃபில்டரிங் கொடுத்து க்ளீனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட டேட்டாஸ் வந்து ஓபன் ஆயிரும். பாருங்க டிஸ்கவுண்ட் னு சொல்லிட்டு நாம ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். True or false. So on the categories la. Okay, ingla. On the categories la, naamam kuduthathu vandhu namakku display aagum. So 5 abdingiradhu. Okay, ingla. So first class mattu namakku display aagum. So all first class mattu namakku enna irukku display aagum. ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டரிங் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோ ஷிப்மென்ட் அப்படினு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லீங்களா சோ ஷிப்மென்ட் மோட் பாருங்க ஷிப்மென்ட் மோட் அப்படிங்கறது நமக்கு சேஞ்சஸ் ஆயிருச்சு சோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் ரீநேம் ரோல் சிட்டி சேஞ்ச் ரோல் சிட்டி சிட்டிங்கறது சேஞ்சஸ் ஆயிருக்கு சோ ஃபில்டரிங் ஷிப்மென்ட் மோட் so discount வந்து calculate பண்ணிருக்கோம் ஓகேங்களா so இத எல்லாமே எனக்கு என்ன இருக்கு display ஓகேங்களா so next பாத்தீங்க அப்படினா
So next pathingana filtering options vandha nam use pandrathu okay engla kodutittu nam save kodutom appadina and filter options mattum namak enna avu display aagum idu one so next pathinga appadina cleaning nam cleaning pandrathu enna enna process pananum appdin solittu so adula first pathinga enna enna steps add pananum appadina we can add so adula first one pathingana aggregate function so aggregate functions appadina enak enna avu appadina just we have to find a minimum maximum value so minimum maximum sum average so idellame nama previous idla paathadha so next union pathinga appadina idla enna pannirukom appadina combined tables tables vandha nama enna pandrom combine pandrom okay la so enna pandrom oru table irundhu innoru table irukka data set vandha inga combine pandrom adhaavu rows vandha add pandrom okay la for example adala 100 candidates irukanga idula or 50 candidates irukanga appadina inda 50 candidates and the 100 candidates oda add pandrom so adha enna pandrom union pandrom okay la joining alternate already namakku theriyum so or rendu table la irukkira data sa rows by rows a nam enna pandrathu add pandrom so idula vandha nam already categorize appdin sollittu onnu irukku so enna na categorize irukku default enna categorize irukum types of join inner join left join right join full join okayla so inner join abingum bodhu enak enna agum common values vandu match agra values vandu enak enna agum eduthukum so left join la irukiradhu corresponding left la irukiradhukku match agra mattum so right la irukra tables ellame enak enna agum null values irundhadu appadina null nu solittu அதாவது ரெண்டு டேபிள்ல இருக்கிற காமன் அதாவது லெஃப்ட் டேபிள்ல இருக்கிற வேர் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ரைட் டேபிள்ல என்ன காமன் வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும் ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும் நல் வேல்யூஸ் வரும் சோ அதே மாதிரி தான் ரைட் சோ ரைட் சைடுல இருக்கிற டேபிள்ஸ் வேல்யூஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் சோ லெஃப்ட் சைடுல அந்த டேபிள் ஃபீல்டு இருந்துச்சுனா டிஸ்ப்ளே ஆகும் இல்ல அப்படின்னா நல் வேல்யூஸ் சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும் சோ ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கும் போது ரெண்டு டேபிள்ல இருக்க டேட்டா ஃபீல்ட்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும் display ஆகும் so pivot table அப்படிங்கறது என்ன கொடுத்திருக்கோம் அப்படினா rows to transform columns of data into rows rows of data into columns so rows ஆ இருக்க டேட்டாஸ் columns ஆகும் column ஆ இருக்கிற டேட்டாஸ் rows ஆகும் changes பண்றதுதான் இந்த pivot step ஓட வேலை ஓகேங்களா so next final one the output so output step தான் நாம என்ன பண்றோம் அந்த files specify பண்ற files வந்து நாம save பண்றோம் ஓகேங்களா இதுதான் நார்மல் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் இன்புட் டேட்டா கிளீன் தி டேட்டா கம்பைன் தி டேட்டா சோ இதல தான் அந்த கம்பைன் டேட்டால தான் இந்த யூனியன் அப்படினு சொல்லிட்டு வரது சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா அவுட்புட் டேட்டானா சோ இந்த process எல்லாம் முடிச்சதே இந்த அவுட்புட் ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் processing அதாவது பப்ளிக்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் ஓகேங்களா சோ அதல இன்புட் ஸ்டெப்னா என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க சோ இன்புட் ஸ்டெப்ல என்னென்ன வரும் so next cleaning id already namba discuss pannadha okay engla so indha mari ovvoru step liye namba enna pannikalam view panni paathukalam so next class la id eppadi work out pannanum abingiradha next class la paakalam so idu varaikku work out panni paarenga thank you